எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ சில ரகசியமான விஷயங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். நம்ம உடம்பில் வந்து நிறைய ரகசியங்கள் இருக்குது, ஆனால் இதை வந்து செஞ்சு பார்த்தா தான் வந்து நம்ம உணர முடியும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளங்கையில் வந்து உணர்வை வர வைக்கணும், உள்ளங்கையில் உணர்வை வர வைக்கணும். நல்லா தேய்ச்சி உங்கள் கையில் உணர்வு வருதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து கையை மூடணும், திறக்கணும். ஒரு தடவை கை மூடும்போது கட்டை வரல உள்ளே இருக்கணும், திறந்து மூடணும், திறந்து மூடணும், அப்புறம் வெளியில் வச்சு திறந்து மூடணும். இப்படி ஒரு 10 வாட்டி பண்ணிவிட்டு இறுக்கமாக கையை வச்சுட்டு திறந்துக்குங்க. அப்புறம் கை எப்படி கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா கை வந்து ஒன்றோட ஒன்று இழுக்கிறது உங்களுக்கு தெரியும். கை வந்து ஒன்றோட ஒன்று இழுக்கிறது தெரியும். கையில் வந்து நல்லா வந்து அந்த காந்த மாதிரி இழுக்கிறது தள்ளுறது உங்களால் உணர முடியும். ஏன்னா இந்த பயிற்சிக்கு வந்து இதை உணர்ந்தாதான் இந்த பயிற்சியில் வந்து நீங்கள் அந்த விஷயங்களை உணர முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த காந்த பயிற்சியை பண்ணி இந்த கையில் உணர்வு வர வச்சுங்க. அடுத்து இந்த பயிற்சியில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த எல்போவை கீழே இறக்கணும், அதாவது நேராக இருக்க கையை இழுக்காமல் நேராக இருக்க கையை அப்படி எல்போவை கீழே விடணும். இந்த எல்போவை இப்படி கீழே விடணும். நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆனால் புரிஞ்சிருக்காது எதுக்காக இந்த எல்போவை வந்து கீழே விடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் சில பேர் கையை இப்படி இழுப்பாங்க, இழுக்கக்கூடாது. இந்த கையை எல்போவை மட்டும் அப்படி அப்படி விட்டிங்கன்னா கீழே போகும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்போ வந்து தரையை பார்த்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த எர்த் எனர்ஜி கிடைக்கும். எல்போ வந்து தரையை பார்த்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு எர்த் எனர்ஜி கிடைக்கும். அதுக்காக இந்த எல்போ வந்து பெரும்பாலும் தரையை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். கையில் உள்ளங்கையில் இந்த காந்த ஆற்றலை உணர்ந்துக்குங்க. எல்போவை தரையில் விட்டு பழகணும். இப்போ இந்த 2 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது நான் ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டுறேன். அடுத்தது இந்த கையில் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிங்கன்னா ஒரு பள்ளம் தெரியும். இப்படி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் தெரியும், அதுதான் பவர் பாயிண்ட். இந்த இடத்துல கட்டை வரல கீழே இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், அது பவர் பாயிண்ட்டு. இதுவும் பவர் பாயிண்ட், 2 கையிலையும் இந்த இடத்துல பவர் பாயிண்ட் இருக்குது, இந்த இடத்துல பவர் பாயிண்ட் இருக்குது. இப்போது இந்த கையை மேலே கொண்டு போகும்போது இந்த பள்ளத்தில் மனசை வச்சு மெதுவாக அப்படி மேலே கொண்டு போகணும். கீழே இறக்கும்போது இந்த பவர் பாயிண்ட்டை வச்சு தரையை அழுத்துற மாதிரி பண்ணணும். இது உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு புரியும். இப்போது நான் ஒன்றா செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இந்த பயிற்சி கவனிச்சு பாருங்கள். செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நேராக நிற்கணும். இப்போ பொதுவாக நம்மலாம் வந்து வணக்கம் இப்படி சொல்லுவோம், ஆனால் சைனாவில் வந்து வணக்கன்றத இந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு வலது கை முட்டியை மூடி இந்த உள்ளங்கையில் வைப்பாங்க. உள்ளங்கையில் வச்சு இப்படி வணக்க சொல்லுவாங்க. இந்த பயிற்சிக்கும் நம்ம இப்படி தான் வணக்க சொல்லணும். இப்படி வணக்க சொல்லிவிட்டு காலை எடுத்து லெஃப்டில் வைக்கணும். காலை லெஃப்டில் வைக்கும்போது இந்த 2 கையும் அப்படி கீழே வந்துடும். வந்த பிறகு இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பவர் பாயிண்டில் மனசை நிறுத்தி கையை அப்படியே முன்னாடி கொண்டு வரணும். கையை வந்து மடக்கி கொண்டு வரக்கூடாது, லூஸாக வச்சிருக்கக்கூடாது. அதாவது இயல்பாக சாதாரணமாக இருக்கணும். இந்த 5 விரலும் ஓப்பனில் இருக்கணும். இந்த 5 விரலும் ஓப்பனில் இருக்கணும். தொடக்கிட்டேருந்து மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக அப்படி நீங்கள் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது இந்த பவர் பாயிண்டில் மனசை நிறுத்தி மெதுவாக அப்படி நேராக கொண்டு வாங்க. கொண்டு வந்த பிறகு இந்த பவர் பாயிண்ட்டை இப்படி மடக்கணும், அதாவது கையை இப்படி தூக்கக்கூடாது, விரலை இப்படி தூக்கக்கூடாது. இதை அழுத்தணும். இந்த இடத்த இப்படி அழுத்தி எல்போவை மெதுவாக அப்படி கீழே விடணும். நீங்கள் எல்போவை கீழே விட்டு உள்ளங்கையால் இந்த காற்றை தடவணும். அதாவது காற்றை தடவணுன்னா டக்குன்னு உங்களுக்கு புரியாது. உள்ளங்கையால் இந்த ஃபேஸில் இருக்க காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது, காற்று இல்லாத இடம் இல்லை. ஆனால் நம்மளால் வந்து அதை உணர் மேலே படுது. ஆனால் தொட்டு உணரணுன்னா உங்கள் மனசு வந்து உள்ளங்கையில் இருக்கணும்.
உங்கள் மனசு வந்து உள்ளங்கையில் வச்சு அப்படியே தடவுனாக்கா காற்றை நீங்கள் தடவி பார்க்குற உணர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே தடையை கொண்டு வந்து தொடையாண்ட கொண்டு வரணும், மூச்சு எடுக்கணும். அதாவது இந்த பவர் பாயிண்ட்டை மேலே பத்தாம வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக அஞ்சு விரலை விரித்து மேலே கொண்டு வரணும். இந்த இடத்தால் இப்படி அழுத்தணும், உள்ளங்கையை கீழே விடணும். உள்ளங்கையை கீழே விட்டிங்கன்னா கை இறங்கும், உள்ளங் கையால் அப்படியே தடவி கீழே கொண்டு வரணும். பவர் பாயிண்ட்டு மேலே இருக்கிற மாதிரி வச்சு அஞ்சு விரலை விரித்து மேலே கொண்டு வரணும். எல்போவை கீழே இறக்கணும், எல்போவை கீழே இறக்கி உள்ளங்கையால் காற்ற தடவி மெதுவாக நீங்கள் இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்த பிறகு வலது காலை ஒரு 45 டிகிரி திருப்பணும். வலது காலை 45 டிகிரி திருப்பி இந்த கையை ஒரு வட்டம் போட்டு இப்படி கொண்டு வரணும். இந்த கையை இப்படி கொண்டு வரணும், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்க கையை வலது காலை ஒரு 45 டிகிரி திருப்பி, வலது கையை ஒரு வட்டம் போட்டு திருப்பி, இடது கையை இப்படி வைக்கணும். ஒரு பால் பிடிச்ச மாதிரி உங்கள் கை இருக்கணும். அடுத்தது இந்த இடது காலை தூக்கி முன்னாடி ஹீலை வைக்கணும். ஹீலை வச்ச பிறகு முன்னாடி அப்படியே டோவை வச்சு சாஞ்சு இந்த கையை மணிக்கட்டில் இந்த பாகம் படணும். பட்டு முன்னாடி இப்படி தள்ளணும். தள்ளின பிறகு இந்த வலது கையை ஒரு மயில தடவி கொடுத்தீங்கன்னா எப்படி தடவி கொடுப்பீங்களோ அப்படி உள்ளங்கையால் தடவி கொடுக்கணும். இப்படியே உள்ளங்கையால் மயில தடவுற மாதிரி தடவணும். கீழே இருக்க கால் வந்து திரும்பணும், கீழே இருக்க கால் திரும்பணும். இந்த கையை மயில் இறக்க தடவுற மாதிரி கீழே இப்படி வரணும், வந்து இப்படி நிற்கணும். நின்ன பிறகு இந்த கையை இப்படி திருப்பிக்கணும், இடது கையை உள்ளங்கை பூமியை பார்த்த மாதிரி திருப்பிட்டு வலது காலை தூக்கி இந்த காலுக்கு நேராக இப்படி வைக்கணும். வச்சுட்டு இங்கே இருக்க கையை கீழே பால் பிடிக்கிற மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்த பிறகு கையை இப்படி வச்சு அப்படியே உடம்பை திருப்பி இப்படி ஒரு புஷ் இப்படி பண்ணணும். பண்ண பிறகு கையை இப்படி திருப்பணும், கையை இப்படி திருப்பணும். அடுத்தது பேக்கில் வரணும், இந்த கையை இப்படி திருப்பிட்டு முன் கையை அப்படியே தடவுற மாதிரி கொண்டு வந்து இங்கே கொண்டு வரணும். பால் கேட்ச் மறுபடியும் இங்கே டச் பண்ணுறோம், உடம்பை திருப்புகிறோம். இந்த உடம்பு முன்னாடி போகுது, முன்னாடி இப்படி பண்ணுறோம். வலது கையை திருப்பணும், வலது கையை இப்படி திருப்பணும், இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்து எல்போவை கீழே விடணும், எல்போவை கீழே விட்டு கையை அப்படி பின்ன கீழே கொண்டு வந்து உடம்பை பேக்கில் கொண்டு வந்து ஒரு புஷ் அப்படி தள்ளணும். தள்ளி முடித்த பிறகு வலது கால் இப்படி திருப்பணும், இந்த கை வந்து இப்படி வரணும், இந்த கையே இப்படியே வரணும். வந்து எல்போவை கீழே விட்டு திருப்பி ஒரு புஷ் பண்ணணும். புஷ் பண்ண பிறகு கையை இப்படி மாற்றிக்கணும். மாற்றின பிறகு இந்த லெஃப்ட் கால் தூக்கி இப்படி வைக்கணும், இந்த கை இப்படி வரணும். வந்த பிறகு இந்த ரெண்டு முட்டியும் பேக்கில் போனோம், கையை இப்படி கொண்டு வந்து இந்த காலை இப்படி வைக்கணும். வச்ச பிறகு கை இப்படி ஒரு ஒரு வட்டம் அடித்து முன்னாடி. அடுத்தது பால் கேட்ச், பால் கேட்ச் பண்ணுறோம். இந்த காலை தூக்கி கீழே வச்சு பால் இப்படி திருப்பி பிடிச்சி லெஃப்ட் கால் தூக்கி முன்னாடி வைக்கிறோம். லெஃப்ட் கால் திருப்பி கையை அப்படியே இப்படி கொண்டு வரோம். திருப்பி இந்த கையை இப்படி கொண்டு வந்து வலது கையை இப்படி கொண்டு வந்து இப்படி பண்ணி இப்படி பண்ணுறோம். பண்ணி முடித்த பிறகு இடது கையை மேலே தூக்கி லெஃப்ட் காலை திருப்பி நேராக வந்து கையை இப்படி எக்ஸ் பண்ணி
கொண்டு வந்து நிறுத்துறோம். அவ்வளோதான் இந்த பயிற்சி. இப்படி கையை வச்சு முடிக்கணும்.